நான் பார்க்க போகிறது வந்து ஸ்ட்ரக்சர் கான்செப்ட் சீல வந்து ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம இந்த வாய்டு மெயின்க்கு அடுத்து ஃபஸ்ட் லைன் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து டிக்ளரேஷன் பார்ட்டு கொடுப்போம் டிக்ளரேஷனோட பர்பஸ் என்ன அப்படின்னா நம்ம என்ன வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோமோ அதுக்கு மெமரியில் வந்து ஸ்பேஸ் அலக்கேட் ஆகும் ஸோ இப்போ இப்போ நார்மலாக வந்து டேட்டாவை ஹேக்கிங் பண்ணுறதோ இல்லை வேறு என்ன நம்ம அந்த டேட்டாவில் பண்ணணும் அப்படின்னாலுமே நம்ம மெமரியை தான் போய் டச் பண்ணணும் ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து செக்யூரிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அந்த டேட்டாவை ஹைட் பண்ணுறதா வந்து ஃபஸ்ட்டு செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ இந்த டேட்டாவை வந்து எப்படி நம்ம செக்யூர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்ட் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரக்சர்னு சொல்லி ஒரு கான்செப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஸோ இதுதான் வந்து ஆப்ஜெக்டிவரிண்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்டுக்குமே பேஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிறது இது டேஸ் கீவேர்ட் இது எங்கே கொடுப்போம் அப்படின்னா ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை கொடுப்போம் ஸ்ட்ரக்ட்ன்றது கீவேர்டு இஎக்ஸ்ன்றது இந்த ஸ்ட்ரக்சரோட நேம் இது நீங்கள் இது என்ன நேம்னாலும் வச்சுக்கலாம் யூசர் டிஃபைன் நேம் அது ஸோ இந்த கேர்லி பிரைஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இதுக்குள்ள என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம இங்கே என்னெல்லாம் டிக்ளேர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்தையுமே இங்கே டிக்ளேர் பண்ணிக்கலாம் ஸோ இதை என்ன பண்ணிட்டோம் இந்த ஸ்ட்ரக்ட்டு அப்படி இஎக்ஸுக்குள்ளே வந்து இந்த வேரியபிள் எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் க்ளோஸ் பண்ணி எஸ்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம் இதை வந்து ஸ்ட்ரக்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம் இது என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த இஎக்ஸ் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு லாக் பண்ணிவிட்டு அதோட கீ வந்து எஸ் அப்படிங்கிற மாதிரி மீனிங் ஸோ இப்போ டேரெக்டாக மெமரியில் அலகேட் ஆகும்போது இது எப்படி போய் அலெகேட் ஆகும்னா எஸ் டாட் ஏ எஸ் டாட் பி எஸ் டாட் சின்னு சொல்லி தான் நம்ம டேட்டாவே வந்து அக்சஸ் பண்ண முடியும் ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம இங்கே வந்து டேட்டா வந்து அசைன் பண்ண முடியாது இங்கே நம்ம சம்மிக்குவல்டு ஜீரோ ஏ இக்குவல் டு ஜீரோனு இன்சிலைஸ் பண்ணுவோம் கவுண்டர் வேரியபிளுக்கு சி இல் டு அந்த மாதிரி இங்கே அசைன் பண்ண முடியாது சப்போஸ் ஏக்கு வந்து நீங்கள் வந்து இன்சலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம மெயின் மெத்தடுக்குள்ள எஸ் டாட் ஏ இவல் டு ஜீரோ அப்படின்னு நம்ம இங்கே கொடுத்துக்கலாம் ஓகே இது எப்படி இங்கே நம்ம யூஸ் பண்ணுவோன்னு பாருங்கள் இப்போ வாய்டு அப்புறம் ப்ரிண்ட் அஃப்பில் வந்து என்டர் ஏஎன் பின்னு கேட்டிருக்கேன் அதுக்கடுத்து ஸ்கேன் அஃப்பில் ரெண்டு டேட்டா நம்ம வாங்கியிருக்கோம் பர்சன்டேஜ் டி பர்சன்டேஜின்னு கொடுத்துருக்கேன் எனக்காம் ஆம்பர்சன் இந்த ஏன்னு வாங்கும்போது எஸ் டாட் ஏன்னு வாங்கியிருக்கோம் அதே மாதிரி இங்கே எஸ் டாட் பி ஸோ ரெண்டு டேட்டா வாங்கியாச்சு இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஆட் பண்ணி சீன்ற வேறியபிளாக ஸ்டோர் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாமே என்ன எதை வச்சு தான் நீங்கள் அக்சஸ் பண்ண முடியும்னா இந்த எஸ்ன்ற வேரியபிள் வச்சு தான் நம்ம அக்சஸ் பண்ண முடியும் ஸோ இதை ப்ரிண்ட் பண்ணும்போதும் எஸ் டாட் சி அப்படின்னு சொல்லி தான் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து நம்ம டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வழி ஓகே ஸ்ட்ரக்சரில் வந்து வேற எப்படியெல்லாம் நம்ம அதை வந்து டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஸ்ட்ரக்ட் இஎக்ஸ்ன்னு கொடுத்துட்டு இங்கே டிக்ளர் ஏபிசின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிவிட்டு நம்ம இங்கே ஒரே ஒரு வேரியபிள் தான் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது நீங்கள் எத்தனை வேரியபிள் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம் இங்கே கொடுத்துருக்கேன் அதை ஸ்ட்ரக்ட் இஎக்ஸ்ன்னு கொடுத்துட்டு இங்கே வந்து டிக்ளரேஷன் பார்ட்டு அதே மாதிரி இங்கே இன்ட்டு மட்டும் தான் கொடுக்கலாம்னு இல்லை இன்ட்டு ஃப்ளோட்டு கேரக்டர் எது வேணாலும் கொடுத்துக்கலாம் இங்கே ஸ்ட்ரக்சர் வேரியபிள் வந்து எத்தனை வேணால் இருக்கலாம் எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீ எஸ் டென் வரைக்கும் நம்ம கொடுத்துக்கலாம் இந்த மாதிரியும் நம்ம டிக்ளேர் பண்ணலாம் அப்போ எஸ் ஒன் டாட் ஏங்கிறது வேறு எஸ் டூ டாட் வேறு எஸ் த்ரீ டாட் ஏங்கிறது வேறு சப்போஸ் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸோட தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் மார்க்கை நான் வாங்கணும் அப்படின்னா இன்ட்டு வந்து இங்கே டி இஎம்னு கொடுத்துருங்க தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸோட மார்க் வாங்க போகிறீங்க அப்படின்னா அப்போ ஸ்டூடெண்ட் ஒன்னோடைய தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் மார்க்கு அதே மாதிரி ஸ்டூடெண்ட் டூ இது நம்ம வந்து தேர்ட்டி செவன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம கிளாஸ்க்கு நம்ம வாங்கிக்க முடியும் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி ஸோ அதே மாதிரி இதில் பாருங்கள் நம்ம இந்த மாதிரி எஸ் ஒன்லேருந்து நீங்கள் ஹண்ட்ரட் வரைக்கும் கொடுத்து எத்தனை கொடுக்குறமோ கொடுத்துக்கலாம் ஸோ அதை வந்து நம்ம அரையாவும் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம் எஸ் ஆஃப் ஃபைவ் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா ஃபைவ் வேரியபிள்ஸ் வந்து இங்கே அலக்கேட் ஆயிரும் எஸ் ஆஃப் ஜீரோ எஸ் ஆஃப் ஒன் அப்படின்னு சொல்லி இங்கே ஃபைவ் வேரியபிள்ஸ் அலக்கேட் ஆகும் ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இந்த ப்ரோக்ராமை தான் இங்கே கொடுத்துருக்கேன் ஸ்ட்ரக்ட் இஎக்ஸும் கொடுத்தோம் டிக்ளரேஷன் பண்ணியிருக்கோம் என்னன்னா இங்கே நம்ம வேரியபிள் க்ரியேட் பண்ணுறோம்ல இந்த ஸ்ட்ரக்சர் க்ளோஸ் பண்ணுற இடத்துல நம்ம இங்கே ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறோம்ல அப்படி பண்ணாமல் மெயின் மெத்தடுக்குள்ளேயும் நம்மளால் கிரியேட் பண்ண முடியும் அது எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பர்பஸ் வந்து என்னன்னா இங்கே பண்ணாமல் நம்ம வந்து மெயினுக்குள்ளேயும் க்ரியேட் பண்ணிக்கலாம் அதுக்கான வேரியபிளில் இன்னொரு மெத்தட் இது ஸோ இப்போ ஸ்ட்ரக்ட்டு இஎக்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துடணும் என்ன வேரியபுள் நேமும் எஸ் சப்போஸ் எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீனா நீங்கள் கம்மா கம்மா கொடுத்துட்டு லாஸ்ட்டில் செமி வச்சிடலாம் ஸோ மற்றது எல்லாமே இந்த இதில் உள்ள ப்ராசஸ் மாதிரி தான் இதான் வந்து ஸ்ட்ரக்சர் அப்படின்ற கான்செப்ட்டு ஸோ இதில் ஸ்ட்ரக்சர் அடுத்து யூனியன் ஒன்று இருக்குது ஸோ ஸ்ட்ரக்சருக்கும் யூனியனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் இப்போ ஓகே இது வந்து ஸ்ட்ரக்டர் இயக்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன் இங்கே மூணு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ ஏ இன்டி ஏன் கொடுத்தோம்னா இதுக்கு வந்து டூ பைட்ஸ் மாதிரியும் இதுக்கு ஃபோர் பைட்டும் இது ஒரு பைட்டும் ஆகும் ஸோ இந்த மாதிரி அலக்கேட்டாக ஆகிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ இதே மாதிரி யூனியனில் கொடுக்கும்போது நம்ம இங்கே வந்து ஸ்ட்ரெக்ட்டுக்கு எதாவது யூனியன் கொடுப்போம் மற்றபடி அதே மாதிரி தான் இங்கே எப்படி வேரியபிள் க்ரியேட் பண்ணுறமோ அதே மாதிரி இங்கேயும் வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணிக்குவோம் அப்போ இந்த மெமரி மட்டும் மட்டும்தான் அதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஏன்னு கேட்டால் இதில் இருக்கிற எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஸ்பேஸ் அலகேட் ஆகும் இங்கே அப்படி இல்லை இந்த மூணு வேரியபிளில் எதுக்கு அதிகமான ஸ்பேஸ் வேணுமோ அந்த ஸ்பேஸ் அலக்கேட் பண்ணிவிட்டு மற்றவங்க எல்லாம் அந்த ஷேர் பண்ணிப்பாங்க அதாவது சப்போஸ் நீ வந்து டேட்டா வந்து பியோட டேட்டா நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா அதை ஏதாவது ப்ராசஸ் பண்ணிவிட்டு அடுத்து ஏ வாங்கும்போது இதே ஸ்பேஸை திருப்பி யூஸ் பண்ணிக்கும் அப்போ ஏற்கனவே இருக்கிற டேட்டா அரைஸ் ஆயிரும் ஸோ நம்ம வந்து டேட்டாவை பர்மனெண்ட்டாக அதில் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது இதுதான் ஸ்ட்ரக்சருக்கும் யூனியனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் Thank you.